வணக்கமானவர்களே இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு கணிதம் எட்டாவது பாடம் புள்ளியியலும் நிகழ்த்தகவும் எடுத்துக்காட்டு எட்டில் ஐந்து பார்க்க போகிறோம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட பருவத்தில் ஆறு நாட்களில் பெய்யும் மழையின் அளவானது பதினேழு புள்ளி எட்டு சென்டிமீட்டர் பத்தொன்பது புள்ளி ரெண்டு சென்டிமீட்டர் பதினாறு புள்ளி மூன்று சென்டிமீட்டர் பன்னிரெண்டு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் பன்னிரெண்டு புள்ளி எட்டு சென்டிமீட்டர் பதினொன்று புள்ளி நான்கு சென்டிமீட்டர் எனில் இந்த தரவிற்கு திட்ட விளக்கம் காணுங்க இங்கே ஒரு தரவு கொடுத்துருக்காங்க தரவு புள்ளிகள் கொடுத்துருக்காங்க இதுக்கு நம்ம திட்ட விளக்கம் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கலாமா பாருங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஆறு நாட்கள் பெய்யக்கூடிய மலையின் அளவு கொடுத்துருக்காங்க அப்போது இங்கே என்னோடய மதிப்பு ஆறு என்னோடய மதிப்பு ஆறுன்னு எடுத்து எழுதிட்டோம் இந்த தரப்பட்ட தரவு புள்ளிகளை அந்த மலையோட அளவை நம்ம ஏறு வரிசையில் எழுதிக்கிட்டோம்னா நமக்கு நல்லா இருக்கும் முதல்ல பாருங்கள் பதினொன்று புள்ளி நாலு அதுக்கடுத்தது பன்னெண்டு புள்ளி ஐந்து பன்னிரெண்டு புள்ளி எட்டு அதுக்கடுத்தது பதினாறு புள்ளி மூணு பதினேழு புள்ளி எட்டு பத்தொம்பது புள்ளி ரெண்டு ஏறு வரிசையில் எழுதிட்டோம் நம்ம பயன்படுத்த போகிறது கூட்டு சராசரி முறை நீங்கள் பரீட்சையில் எந்த முறை நாள் நீங்கள் பயன்படுத்தலாம் எந்த முறைனாலனால் கூட்டு சராசரி முறை நேரடி முறை ஊக சராசரி முறை படிவிலகல் முறை எதனால் நீங்கள் பயன்படுத்தலாம் இங்கே இந்த கணக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து கூட்டு சராசரி முறையில் நம்ம பார்க்க போகிறோம் சரியா இப்போ பாருங்கள் முதல்ல கூட்டு சராசரி முறையினால நம்ம கூட்டு சராசரியை கண்டுபிடிக்க போகிறோம் சராசரி எக்ஸ் பார் ஈக்குவல் டு சம்மேஷன் எக்ஸ் பை எண்ணு இப்போது இதான் என்னது கொடுத்துருக்க எக்ஸோட மாதிரி இது எல்லாத்தையும் கூட்டி எதை கொண்டு வகுக்கணும் எண் ஆரை கொண்டு வகுக்கணும் கூட்டி இல்லாமல் பாருங்கள் எல்லாத்தையும் எடுத்து எழுதியாச்சு பதினொன்று புள்ளி நாலு ப்ளஸ் பன்னிரெண்டு புள்ளி ஐந்து ப்ளஸ் பன்னிரெண்டு புள்ளி எட்டு ப்ளஸ் பதினாறு புள்ளி மூணு ப்ளஸ் பதினேழு புள்ளி எட்டு ப்ளஸ் பத்தொம்போது புள்ளி இரண்டு இப்போ இதை கூட்டலாமா பாருங்கள் ரெண்டும் எட்டையும் கூட்டினா பத்து பத்தையும் மூணையும் கூட்டினா பதிமூணு பதிமூணு எட்டு இருபத்தொன்று இருபத்தொன்று ஒரு அஞ்சு இருபத்தி ஆறு முப்பது முப்பதுக்கு ஜீரோ அப்போ மிச்சம் மூணு இருக்குது இல்லையா அதுக்கடுத்து தசம புள்ளி முடிஞ்சிருது நம்ம புள்ளி வச்சலாம் மிச்சம் மூணு இருக்குது ஒம்பது மூணையும் கூட்டினா பன்னெண்டு பன்னெண்டு ஏழையும் கூட்டினா பத்தொம்போது பத்தொம்போது ஒரு ஆறு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி ரெண்டு இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு ரெண்டு இருபத்தி ஒம்பது இருபத்தி ஒம்பது முப்பது முப்பதுக்கு ஜீரோ மிச்சம் மூணு இருக்குது இல்லையா மூணு ஒன்று நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது அப்போ என்ன வந்திருக்கு தொண்ணூறு புள்ளி ஜீரோனு வந்திருக்கு இது எல்லாத்தையும் கூட்டும்போது அப்போ இதை எதை கொண்டு வகுக்கணும் ஆறை கொண்டு வகுக்கணும் இது பண்ணலாமா பாருங்கள் ஓர் ஆறம் ஆறு பதினஞ்சு ஆறா தொண்ணூறு அதாவது பதினஞ்சு புள்ளி ஜீரோன்னு அர்த்தம் தொண்ணூறு புள்ளி ஜீரோ ஆறை கொண்டு வகுத்தோம் அப்படின்னா பதினஞ்சு புள்ளி ஜீரோ பதினஞ்சு புள்ளி ஜீரோன்னு என்ன அர்த்தம் பதினஞ்சுன்னு தான் அர்த்தம் சரியா இப்போ பாருங்க நம்ம திட்டவிளக்கம் தயாரிக்கிறதுக்கு நம்ம அட்டவணப்பட போகிறோம் பாருங்கள் கூட்டு சராசி முறைக்கு ஃபார்முலா முதல்ல பார்த்துருவோம் திட்ட விளக்கம் கூட்டு சராசி முறை சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சம்மேஷன் ஐ ஸ்கொயர் பை அப்போ நம்ம இந்த ஐ ஸ்கொயரோட மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கணும் அதுக்கு நமக்கு டியோட மதிப்பு தெரியணும் இந்த டியோட மதிப்பு கண்டுபிடிக்கிறது தான் ஃபார்ம்லா என்ன அப்படின்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் எக்ஸ் பார் வந்து சராசரி எக்ஸ் அன்றது இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த மதிப்புகள் இந்த தரவு புள்ளிகள் இதான் என்னது எக்ஸோட மதிப்புகள் இதுலேருந்து எதை கழித்து எழுதணும் எக்ஸ்பார் இங்கே எக்ஸ்பார் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் பதினஞ்சு இதை கழித்து எழுதணும் சரியா முதல்ல இந்த கொடுத்துருக்க தரவு புள்ளிகள் எடுத்து எழுதிலாமா இந்த இது பதினொன்று புள்ளி நாலிலருந்து பத்தொம்பது புள்ளி ரெண்டு வரைக்கும் எடுத்து எழுதிடுவோம் முதல்ல இது பதினொன்று புள்ளி நாலு பன்னிரெண்டு புள்ளி ஐந்து பனிரெண்டு புள்ளி எட்டு அதுக்கடுத்தது பதினாறு புள்ளி மூணு பதினேழு புள்ளி எட்டு அதுக்கடுத்தது பத்தொம்பது புள்ளி ரெண்டு எல்லா தரவு தரவுக்குள்ளையும் எடுத்து எழுதிட்டோம் இப்போ நம்ம டியோட மதிப்பு கண்டுபிடிக்கும் எதுலேருந்து எதை கழிக்கணும் எக்ஸ்ஐ இது எல்லாமே எக்ஸு எக்ஸ்ஐ இதுலேருந்து பதினஞ்சை கழிக்கணும் அப்போ பதினொன்று புள்ளி நாலுலேருந்து பதினஞ்சை கழிக்கணும் வேறு வேறு குறி அப்போ கழிப்போம் பதினஞ்சுலேருந்து பதினொன்று புள்ளி நாலு கழித்தோம்னா மூணு புள்ளி ஆறு என்ன மூணு புள்ளி ஆறு மைனஸ் மூணு புள்ளி ஆறுன்னு வரும் அதுக்கடுத்தது இந்த பன்னெண்டு புள்ளி ஐந்துலேருந்து எதை கழிக்கணும் பதினஞ்சாக கழிக்கணும் வேறு வேறு குறியாக கழித்தோம் பதினஞ்சுலேருந்து பன்னெண்டு புள்ளி அஞ்சு கழித்தா ரெண்டு புள்ளி அஞ்சு என்ன ரெண்டு புள்ளி அஞ்சு பெரிய நம்பருக்கு முன்னால் மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் ரெண்டு புள்ளி ஐந்து அதுக்கடுத்தது பன்னெண்டு புள்ளி எட்டு பன்னெண்டு புள்ளி எட்டு மைனஸ் பதினஞ்சு வேறு வேறு குறி கழிப்போம் அப்போ பதினஞ்சிலேருந்து பன்னெண்டு புள்ளி எட்டை கழித்தா ரெண்டு புள்ளி ரெண்டு என்ன ரெண்டு புள்ளி ரெண்டு மைனஸ் ரெண்டு புள்ளி ரெண்டு மைனஸ் ரெண்டு புள்ளி ரெண்டு அதுக்கு அடுத்தது பதினாறு புள்ளி மூணுலேருந்து பதினஞ்சை கழிக்கிறோம் பதினாறு புள்ளி அஞ்சு மூணுலேருந்து பதினஞ்சை கழித்தோம் அப்படின்னா என்ன வரும் ஒன்று புள்ளி மூணு ப்ளஸ் ஒன்று புள்ளி மூணு அதுக்கு அடுத்தது பதினேழு புள்ளி எட்டு பதினேழு புள்ளி எட்டுலேருந்து பதினஞ்சை கழிக்கணும் கழித்தா நமக்கு என்ன வரும் ரெண்டு புள்ளி எட்டு ரெண்டு புள்ளி எட்டு அதுக்கு கடைசி புள்ளி பத்தொம்பது புள்ளி ரெண்டு இதிலிருந்து பதினஞ்சு கழிக்கணும் பதினஞ்சு கழிச்சா என்ன வரும் நாலு புள்ளி ரெண்டு இது எல்லாமே டீயோட மதிப்புகள் எது மைனஸ் மூணு புள்ளி ஆறு மைனஸ் ரெண்டு புள்ளி அஞ்சு மைனஸ் ரெண்டு புள்ளி ரெண்டு ஒன்று புள்ளி மூணு ரெண்டு புள்ளி எட்டு நாலு புள்ளி ரெண்டு இது எல்லாமே டியோட மதிப்புகள் அடுத்தது நமக்கு என்ன வேணும் டி ஸ்கொயர் வேணும் அப்போ மைனஸ் மூணு புள்ளி ஆறை நம்ம ஸ்கொயர் பண்ண போகிறோம் வர்க்கப்படுத்த போகிறோம் அதாவது மைனஸ் மூணு புள்ளி ஆறை ரெண்டு தடவை எழுதி பெருக்கணும்னா மைனஸ் மூணு புள்ளி ஆறு பெருக்கல் மைனஸ் மூணு புள்ளி ஆறு நமக்கு பன்னெண்டு புள்ளி ஒம்பது ஆறுன்னு வரும் அதுக்கு அடுத்தது மைனஸ் ரெண்டு புள்ளி அஞ்சு ரெண்டு தடவை எழுதி எழுதிப்பெருக்க போகிறோம் மைனஸ் ரெண்டு புள்ளி ஐந்து பெருக்கல் மைனஸ் ரெண்டு புள்ளி ஐந்து நமக்கு ஆறு புள்ளி ரெண்டு ஐந்துன்னு வரும் அதுக்கடுத்தது மைனஸ் ரெண்டு புள்ளி ரெண்டை ரெண்டு தடவை எழுதிப்பெயிருக்க போகிறோம் மைனஸ் ரெண்டு புள்ளி ரெண்டு பெருக்கல் மைனஸ் ரெண்டு புள்ளி ரெண்டு அப்போ நமக்கு நாலு புள்ளி எட்டு நாலுன்னு வரும் அதுக்கு அடுத்தது ஒன்று புள்ளி மூணு ஒன்று புள்ளி மூணு நம்ம ரெண்டு தடவை எழுதி எழுதிப்பிருக்கோம் ஒன்று புள்ளி மூணு பெருக்கல் ஒன்று புள்ளி மூணு நமக்கு ஒன்று புள்ளி ஆறு ஒன்பதுன்னு வரும் அதுக்கு அடுத்தது ரெண்டு புள்ளி எட்டு ரெண்டு புள்ளி எட்டையும் நம்ம ரெண்டு தடவை எழுதி பெருக்கணும் ரெண்டு புள்ளி எட்டு பெருக்கல் ரெண்டு புள்ளி எட்டு ஏழு புள்ளி எட்டு நாலுன்னு வரும் கடைசியாக நாலு புள்ளி ரெண்டு நாலு புள்ளி ரெண்டை ரெண்டு தடவை எழுதி பிறக்கணும் நாலு புள்ளி ரெண்டு பெருக்கல் நாலு புள்ளி ரெண்டு நமக்கு பதினேழு புள்ளி ஆறு நாலுன்னு வரும் சரியா இது எல்லாமே டிஸ்கொயரோட மதிப்புகள் இதை நம்ம கூட்ட போகிறோம் கூட்டலாமா பாருங்கள் ஆறையும் அஞ்சையும் கூட்டினா பதினொன்று பதினொன்று நாலும் பதினஞ்சு பதினஞ்சு ஒரு ஒம்பது இருபத்தி நாலு இருபத்தி எட்டு முப்பத்ரெண்டு முப்பத்தி ரெண்டுக்கு ரெண்டு மிச்சம் மூணு ஆறு மூணு ஒம்பது பதினேழு இருபத்தி மூணு முப்பத்தி ஒன்று முப்பத்தி மூணு நாற்பத்தி நாற்பத்ரெண்டுக்கு ரெண்டு மிச்சம் நாலு இங்கே புள்ளி வச்சிடலாம் சரியா அனுப்பிச்சிருந்த நாலையும் ஏழையும் கூட்டினா பதினொன்று பதினெட்டு பத்தொன்பது பத்தொன்பது இருபத்தி மூணு இருபத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்று முப்பத்தொன்றுக்கு ஒன்று மிச்சம் மூணு மூணு ஒன்று நாலு நாலு ஒன்று அஞ்சு அப்போது ஐம்பத்தி ஒன்று புள்ளி ரெண்டு ரெண்டு எதோட மதிப்பு சம்மேஷன் டிஐ ஸ்கொயரோட மதிப்பு அதே மாதிரி அவ்வளோதான் இது மட்டும்தான ஃபார்முல இருக்குது பாருங்கள் சம்மேஷன் டிஐ ஸ்கொயர் மட்டும்தான் இருக்குது அதை மட்டும் எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் ஃபார்முலா போயிடலாமா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் சம்மேஷன் டிஐ ஸ்கொயரோட மதிப்புங்க நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் எவ்வளவு ஐம்பத்தி ஒன்று புள்ளி ரெண்டு ரெண்டு பை அதுக்கடுத்து என்ன இருக்குது பாருங்கள் பாருங்க என்னோட மதிப்பு எவ்வளவு ஆறு என்னோட மதிப்பு ஆறு இல்லையா அப்போ இந்த இடத்துல நம்ம ஆறுன்னு இது பண்ணலாம் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் இப்போது ஐம்பத்தி ஒன்று புள்ளி ரெண்டு ரெண்டை நம்ம எதை கொண்டு வகுக்க போகிறோம்னா ஆறை கொண்டு வகுக்க போகிறோம் வகுக்கலாமா ஓராற ஆறு இங்கே ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்றில் எத்தனை ஆறு இருக்குது எட்டாற நாற்பத்தி எட்டு எட்டார நாற்பத்தி எட்டு மிச்சம் எத்தனை மூணு இருக்குது அதுக்கடுத்து இந்த தசம புள்ளியை வச்சிடலாம் அதுக்கடுத்து இந்த மூணு எங்கே வந்தால் இந்த ரெண்டுக்கு முன்னால் வரும் ரெண்டுக்கு முன்னால் மூணு வந்தால் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டில் எத்தனை ஆறு ஐயாரா முப்பது ஐயாரா முப்பது முப்பத்தி ரெண்டு இருக்குது ஐயாயிரம் முப்பது மிச்சம் ரெண்டு எங்கே வரும் இந்த ரெண்டுக்கு முன்னால் வரும் ரெண்டுக்கு முன்னாள் ரெண்டு இருந்தால் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டில் எத்தனை ஆறு மூவாரா பதினெட்டு மூவாரா பதினெட்டு போதும் புள்ளிக்கு அடுத்து இரண்டு இலக்கங்கள் போதும் நம்ம நிறுத்திக்கலாம் அப்போது ஐம்பத்தி ஒன்று புள்ளி ரெண்டு ரெண்டு ஆறை கொண்டு வகுத்து அப்படின்னா என்ன வந்திருக்கு எட்டு புள்ளி ஐந்து மூன்று இந்த எட்டு புள்ளி ஐந்து மூன்றுக்கு தான் இப்ப நம்ம மூலம் எடுக்க போறோம் எட்டு புள்ளி ஐந்து மூணுக்கு நம்ம வர்க்கமூளை எடுக்கலாமா பாருங்க எட்டு புள்ளி ஐந்து மூன்று புள்ளிக்கு வலது பக்கம் இருக்கக்கூடிய எண்களை ரெண்டு ரெண்டாக பிரிக்கணும் புள்ளிக்கு இடது பக்கம் இருக்கக்கூடிய எண்களை இரண்டு இரண்டு இலக்கமாக பிரிக்கணும் புள்ளிக்கு இடது பக்கம் ஒரே ஒரு இலக்கம்தான் இருக்குது எட்டு மட்டும்தான் இருக்குது அப்போ அதை மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும் இப்போ பாருங்கள் எட்டு எட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வர்க்கம் எண் எது வர்க்கம்னால் ஒரு ஒன்றா ஒன்று ரெண்டு ரெண்டாக நாலு மும்முனா ஒம்பது எது சரியாக இருக்கும் இங்கே எட்டு இருக்குது ரெண்டு ரெண்டாக நாலு தான் சரியாக இருக்கும் மும்முணா ஒன்பது வராது சரியா இப்போ பாருங்கள் எட்டுலேருந்து நாலாக கழித்தோம்னா நாலு அடுத்த ரெண்டு இலக்கத்தை நம்ம கீழே இறக்கணும் இது வந்து வர்க்கம் மூலம் அதனால் ரெண்டு இலக்கத்தை கீழே இறக்கணும் இங்கே தசம புள்ளி இருக்குது அதனால் இங்கே தசம சரியா இப்போ இந்த என்ன இருக்கோ அதை ரெண்டை கொண்டு பெருக்கி இங்கே எழுதணும் சரியா ரெண்டு இருக்கு ரெண்டை கொண்டு பெருக்கிட்டோம் ரெண்டு ரெண்டாக நாலு இப்போ என்ன அப்படின்னா இந்த நாலு பக்கத்தில் என்ன எண் போடுறோமோ அதே எண்ணை கொண்டு பெருக்கி நம்ம என்ன செய்யணும் இங்கே உள்ளே எழுதணும் பாருங்கள் நாலு இருக்குது என்னென்னு போடலாம் ஒன்பது போட்டால் தான் நமக்கு சரியாக இருக்கும் எட்டு போட்டோம்னா ரொம்ப சின்ன எண்ணாக இருக்கும் சரியா அப்போது நாலு பக்கத்தில் ஒம்போது போட்டோம்னா நாற்பத்தொம்போது நம்ம என்ன ஒன்பது போட்டோமோ அப்போ அந்த ஒன்பதை கொண்டே பெருக்கணும் பெருக்கலாமா ஒம்பது ஒம்போதா எண்பத்தொன்றுக்கு ஒன்று மிச்சம் எட்டு ஒம்பது நான்காம் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு ஒரு எட்டும் நாற்பத்தி நாலு அப்போ நானூற்றி நாற்பத்தி ஒன்று நானூற்றி நாற்பத்தி ஒன்று என்ன போட்டோம் ஒன்பது போட்டுக்கோம் இங்கேயும் ஒன்பது இங்கேயும் ஒன்பது அதுக்கடுத்து பாருங்கள் கழிச்சிடலாமா மூணுலேருந்து ஒன்றை கழித்தா ரெண்டு அஞ்சுலேருந்து நாலு கழித்தா ஒன்று அதுக்கடுத்து ரெண்டு ஜீரோ சேர்க்கணும் இது வந்து வர்க்கம் மூலம் அதனால் ரெண்டு ஜீரோ சேர்க்கணும் இப்போ எப்போயும் போல் இந்த ரெண்டு புள்ளி ஒம்பதை இருபத்தொம்போதுன்னு எடுத்துகிட்டு அதை ரெண்டை கொண்டு பெருக்கே எழுதணும் அப்போ இருபத்தொம்போது ரெண்டை கொண்டு பெருக்கே எழுதணும்னா ஐம்பத்தி எட்டு இப்போ இந்த ஐம்பத்தெட்டு பக்கத்தில் என்ன எண் போடுறோமோ அதே எண்ணை கொண்டு பெருக்கி எழுதணும் ஐம்பத்தெட்டு பக்கத்தில் ரெண்டு போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் ஒன்று போட்டால் ரொம்ப சின்ன எண்ணாக இருக்கும் மூன்று போட்டோம்னா ஆயிரத்தி இரநூறு பெரிய எண் நமக்கு கிடைக்கும் அப்போ ரெண்டு தான் சரியாக இருக்கும் அப்போ ஐநூற்றி எண்பத்தி ரெண்டை ரெண்டை கொண்டு பெருக்கணும் நம்மங்க ரெண்டு போட்டோம் அதனால் ரெண்ட கொண்டே பெருக்கணும் ரெண்டு ரெண்டாக நாலு இரட்டை பதினாறு பதினாறுக்கு ஆறு மிச்சம் ஒன்று ஆயிரண்டா பத்து பத்து ஒன்று பதினொன்று ஆயிரத்து நூற்றி அறுபத்தி நான்கு அடுத்து பாருங்க இருந்து நாலை கழிக்க முடியாது பக்கத்துலேருந்து கடவாங்கனா பத்து பத்தில் நாலு கழித்தோம்னா ஆறு இந்த இடத்துல என்ன இருக்கும் ஒன்பது இல்லையா ஒன்பதுலேருந்து ஆரை கழித்தோம்னா மூணு இந்த இடத்துல என்ன இருக்கும் ஒன்று ஒன்றுலேருந்து ஒன்று கழிச்சா ஜீரோ ஒன்றுலேருந்து ஒன்று கழிச்சா ஜீரோ அப்போ முப்பத்தி ஆறு இங்கே என்ன நம்ம போட்டோம் ரெண்டு போட்டோம் இல்லையா அப்போ இந்த இடத்துலையும் ரெண்டு போடணும் இந்த இடத்துலையும் ரெண்டு போடணும் இப்போ நமக்கு தசம புள்ளிக்கு அடுத்து மூன்று இலக்கங்கள் வேணும் சரியா அதனால் இன்னும் ஒரே ஒரு இது மட்டும் நம்ம கண்டுபிடிப்போம் இந்த ரெண்டு புள்ளி ஒம்போது ரெண்டை நம்ம இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டுன்னு எடுத்துக்கிட்டு ரெண்டை கொண்டு பேருக்கு இங்கே எழுத போகிறோம் அப்போ ரெண்டை கொண்டு பேருக்குனா ரெண்டு ரெண்டா நாலு அதுக்கு ஒன்போது ரெண்டா பதினெட்டு பதினெட்டு கெட்டு மிச்சம் ஒன்று ரெண்டு ரெண்டா நாலு நாலு ஒன்று அஞ்சு ஐநூற்றி எண்பத்தி நாலு இப்போது இங்கே பாருங்க இருக்கிறது அடுத்து என்ன செய்யணும் இந்த இடத்துல ஒரு ரெண்டு ஜீரோ சேர்க்கணும் இல்லையா இங்கே இலக்கம் இல்லை அதனால் ரெண்டு ஜீரோ சேர்க்கணும் இப்போ இது பக்கத்தில் ஐநூற்றி எண்பத்தி நாலு பக்கத்தில் என்ன எண் போடுறோமோ அதே எண்ணை கொண்டு பெருக்கி இங்கே நம்ம உள்ளே எழுதணும் பாருங்கள் ஐநூற்றி எண்பத்தி நாலு இந்த இடத்துல நம்ம ஒன்று போடுறோன்னு வச்சுக்கோங்களேன் என்ன ஆயிரும் ஐயாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தொன்று இதை ஒன்றை கொண்டே பெருக்கணும் ஐயாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தொன்று ஒன்றை கொண்டு பெருக்கினா ஐயாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தொன்று தான் வரும் ஆனால் இங்கே என்ன இருக்குது பாருங்கள் இதை விட சின்ன நம்பர் இருக்குது அப்போது ஒன்று போட முடியாது அப்போயே தான் போட முடியும் ஜீரோ தான் போட முடியும் அப்போது ஜீரோ போட்டோம்னா ஐயாயிரத்தி எட்நூற்றி நாற்பது ஜீரோ கொண்டு பெருங்கினா ஜீரோ தான் வரும் ஜீரோ தான் வரும் என்ன போட்டோம் இங்கேயும் ஜீரோ இங்கேயும் ஜீரோ அப்போது கழித்தோம்னா ஜீரோ ஜீரோ ஆறு மூணு நமக்கு புள்ளிக்கு அடுத்த மூன்று இலக்கங்கள் வந்துடுச்சு போதும் ரெண்டு புள்ளி ஒம்பது ரெண்டு ஜீரோ ஜீரோ அதாவது எட்டு புள்ளி ஐந்து மூணுக்கு வர்க்கமல் எடுத்தோம்னா ரெண்டு புள்ளி ஒம்பது ரெண்டு ஜீரோ பாருங்கள் எட்டு புள்ளி ஐந்து மூணுக்கு வர்க்கமல் எடுக்கும்போது நமக்கு என்ன வந்துச்சு இரண்டு புள்ளி ஒன்பது ரெண்டு ஜீரோ இ கொழுந்த ஜீரோவுக்கு மதிப்பு கிடையாது விட்டுறலாம் ரெண்டு புள்ளி ஒம்பது ரெண்டு இதான் என்னது நமக்கு தேவையான திட்ட விளக்கம் இந்த ரெண்டு புள்ளி ஒம்பது ரெண்டு தான் நமக்கு தேவையான திட்ட விளக்கம் இது வந்து தோராயமான மதிப்பு இந்த மாதிரி நீங்கள் போட்டு எழுதினாலும் தப்பு கிடையாது ரெண்டு புள்ளி ஒம்பது ரெண்டு இல்லை நீங்கள் இப்படியே நிப்பாட்டிக்கிட்டாலும் தப்பு கிடையாது சரியா அவ்வளோதான் அவங்க கண்டுபிடிக்க சொன்ன திட்ட விளக்கத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அவ்வளோதான் இந்த கணக்கு முடிந்தது நன்றி